ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் கிளாசிக் ஃபார்வர். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஒரு பிளாக் வீடியோ தான். ஸோ நான் இப்போ தான் காலையில் தூங்கி எழுந்தேன். பார்த்தீங்கன்னா தெரியும், கொண்டையோட வீட்டில் வந்து அலைஞ்சிட்ருக்கேன். ஸோ சம்மரில் யாருக்கு தான் வந்து அப்படியே லூஸ்டர்லாம் விட பிடிக்குது. அங்கே ஒரு ஜந்து காலையிலே ஃபோன் பண்ணிட்டு இருக்கு. பிளாக் எடுக்க போகிறேன் வா. இவ்வளோ கூப்பிட்டேன், ஏதோ பெருசாக சாதிச்சுட்டு அவார்டு வாங்க உட்காந்துருக்க மாதிரி உட்காந்துருக்கா. நீ கொஞ்சம் இந்த வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லியிருந்தா வச்சு நான் இந்த சண்டையை மாற்றிருக்கேன். எப்போ பிளாக் வீடியோ இருக்கும்போது இந்த சண்டை தான் வருது. எனக்கும் நான் எப்போ வீடியோ எடுத்தாலும் இந்த பிளாக் டிஷர்ட் தான் அமைது. சரி ஓகே பரவாயில்ல. ஸோ இன்னைக்கு நம்ம பிளாக்ல என்ன பார்க்க போறோம்னா எதுவுமே ஐடியா பண்ணல. ஸோ எப்போதுமே நாங்கள் பிளாக் எடுக்கும்போது இதெல்லாம் பண்ணணும் இல்லைன்னா பார்க்குறவங்களுக்கு போர் அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயம்லாம் அப்பயாச்சும் பண்ணணும்னு சொல்லிட்டு யோசிப்போம். ஆனால் இன்னைக்கு சுத்தமாக எதுவுமே யோசிக்கல, பிளாங்காக இருக்கு. ஸோ ரேண்டமாக நாங்கள் என்னெல்லாம் பண்ணுறோமோ அதெல்லாம் உங்கள்கிட்ட காமிக்க போகிறோம். குட்டி சத்தம் பண்ணுறதையும் நீங்களாம் வந்து பார்ப்பீங்க. ஸோ வீடியோக்குள்ள போகலாம். நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இன்னொரு காமெடி என்னன்னா, நேத்து போட்ட வீடியோக்கு ஆக்சுவலா நீ வந்து வெனஸ்டே, நேத்து போட்ட வீடியோக்கு ஒரு பொண்ணு வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் தான் நிறைய கமெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. அப்பா பிளாக் வீடியோ போடுங்களா மாட்டீங்களா, உங்களுக்கு போடணும்னு யோசனை இருக்கா இல்லையா அப்படின்லாம் வந்து கமெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ முக்கியமாக நாங்கள் பிளாக் எடுக்காதது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லீவு. வீட்டில் எப்போதும் டிவி ஓடிட்டே இருக்கோம், இல்லை ஃபோனில் பாட்டு ஓடிட்டே இருக்கோம், சத்தம் இருக்கும். ஆமாம், அதுவும் இல்லாமல் நாங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக எந்த விஷயமே இந்த நாள் வந்து பண்ணல. ஏன்னா காலையில் எழுந்திரிப்போம், ஏன்னா வீட்டில் எல்லாரும் பண்ணுற வேலை தான், டிவி பார்ப்போம், ஃபோன் ஓடுவோம், நான் வீடியோ எடுப்பேன், எடிட் பண்ணுவேன், அப்லோட் பண்ணுவேன், அவ்வளோ தான். ஸோ இது உங்களுக்கு போர் அடிக்கும் தான் நாங்கள் வந்து பண்ணல. ஸோ அதனால தான் இந்த வீடியோ வந்து நாங்கள் அப்லோட் பண்ணாமல் இருந்தோம். ஸோ பரவாயில்ல, நிறைய பேர் பிளாக் ஆசைப்படுறீங்க. எங்களோட போரிங்கான ரொட்டீனாக இருந்தாலும் அதை கூட வந்து ஷேர் பண்ணுறோம். இந்த முந்தைய ஏன் இன்றைக்கி பர்டிகுலராக எடுக்கிறேன்னா, நாளையிலேருந்து எனக்கு செமஸ்டர் எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதுக்கப்புறம் ஒரு May 15 வரைக்கும் என்னால் பிளாக் வந்து எடுக்க முடியாது. சும்மாவே நம்ம எடுத்துக்கிட்டு பார்ப்போம். ஸோ அதனால தான் இன்றைக்கி எடுத்துருக்கோம். ஸோ இந்த பிளாக் வந்து சண்டே, ஆக்சுவலாக சண்டே தான் பிளாக் போடலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப வளரலான்னு பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு வீடியோ வந்து எடிட் பண்ண போறேன் இப்போ. இன்னைக்கு வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணி ஆகணும். அது நேரத்தை பாதி எடிட்டிங் வந்து முடிச்சுட்டேன். கொஞ்சம் வேலை இருக்கு, அதை வந்து முடிச்சுட்டேன். வந்து இன்னைக்கான வேலை வந்து முடிஞ்சது எடிட்டிங் வேலை. ஸோ அந்த வேலை தான் வந்து பண்ண போறேன். ஸோ போன்ல தான் எடிட்டிங் பண்றேன், போய் பார்க்கலாம். எடிட்டிங் பண்றத பார்க்க சொல்லல, அடுத்து என்ன பண்றான்னு காமிக்கிறேன். அதான் முதல் வேலை. இப்ப காலையில நீ வந்து வெக்கமே இல்லாம உன் வேலையை விட்டு என் கூட வந்து கதை பேசுற. பெருசா வேலை இருக்க மாதிரி காலையிலையும் ஈவினிங்கும் டீ காஃபி குடிக்காமல் எந்த வேலையும் ஓடாது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு டீ அண்ட் பிஸ்கெட் வந்து சாப்பிட்டாச்சு. இதுக்கப்புறம் நம்ம போய் எடிட்டிங் வேலையை பார்க்கலாம். இப்போதான் நான் வந்து வீடியோவை எடிட் பண்ணி முடித்தேன். மணி வந்து பார்த்தீங்கன்னா 10:30 ஆகிடுச்சு. அடுத்து நம்ம போய் சாப்பிடலாம். சாப்பிட்டுட்டு என்னோடய ஸ்கின் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது, ஓவர் ஆயிலியாக இருக்குது வெயினால. ஸோ இதுக்கு வந்து ஒரு ஸ்கின் கேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ என்னோடய கரண்ட் ஸ்கின் கேர் ரொட்டீனையும் ஷேர் பண்ண சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ நம்ம சாப்பிட்டுட்டு வந்து ஸ்கின் கேர் வந்து பண்ணலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி வச்சிங்கன்னா, தக்காளி சட்னி அரைக்க போகிறேன். ஏன்டா தக்காளி சட்னி அரைக்கிறதுலாம் ஒரு மேட்டராக நீங்கள் கேட்கலாம். ஆனால் நாங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி இன்றைக்கி என்னென்ன பண்ணுறோமோ அதெல்லாம் ரேண்டமாக தான் உங்கள்கிட்ட காட்ட போகிறோம். வா இங்கே வா, இருங்க நான் அவ்வளோ பாருங்க, இங்கே தான் நிற்கிறான். நான் அரைச்சி குட்டுற தண்ணியை வந்துச்சு பேசிட்டு போறோம். சரி நம்ம போய் அரைப்போம். குரங்கு ஏதோ பண்ணுது சேட்டை பக்கத்துல. வீடியோவில் சொன்ன மாதிரி நெரு தான் வந்து தக்காளி சட்னி அரைச்சா. ஆக்சுவலாக தக்காளி சட்னி அரைச்சி முடிச்சுட்டு தான் கடுகு வந்து தாளிக்கணும். ஆனால் இவள் கடுகு தாளிச்சுட்டு அது வேற மேலே படக்கூடாதுன்னு கேடாமி மாதிரி வச்சுட்டு நிற்கிறா. அதனால் அரைச்சிட்டாப்புல இருக்குது. நான் வீடியோ எடிட் பண்ணும்போது தான் பார்த்தேன். பாருங்கள் காமெடி பண்ணி வச்சுருக்கா. ஒருத்தி நான் செஞ்சிட்டு இருக்க சட்னி எப்படா சாப்பிடலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கா.
இவன் கொண்டையும் மண்டையும் பார்த்தா அப்படி தெரியலையே. ஐயோ ரொம்ப. அவன் எனக்கு இது மாதிரி ஒரு தட்டில் தோசை கொடுத்தா நான் எப்படி வலிச்சு நக்கிறது? அதுக்காக போராட்டம் பண்ணி இது மாதிரி ஒரு தட்டு கேட்டு வாங்கியிருக்கேன். இப்போ இந்த சட்னியை சாப்பிட்றதுக்கு ரொம்ப நேரமாக வெயிட்டிங்கில் இருக்கா. அது வேற யாரும் இல்லை நம்ம. பின்ன எனக்காவது ஒரு நாள் தான் இந்த அதிசயமே நடக்குது. அதையும் காட்டான சுருதி இந்தா இவ்வளோ பெரிய தொட்டை உனக்கு வச்சுட்டு நான் இந்த சின்ன தட்டில் சாப்பிட போகிறேன். சீக்கிரம் சம்மரில் நான் நிறைய வீடியோஸில் சொன்ன மாதிரி உடம்பு வந்து டீஹைட்ரேட் ஆகும். அதனால் தண்ணி ஜூஸ் அப்படின்னு அடிக்கடி குடிச்சிட்டே இருங்க. ஸோ அவள் வந்து இன்னைக்கு கேரட் ஜூஸ் குடிக்கிறாள். ஸோ நானுமே அதான் வந்து குடிக்கிறேன். கேரட் ஜூஸ், பீட்ரூட் ஜூஸ், ஃப்ரெஷ் ஜூஸ் எது வேணாலும் குடிச்சு உடம்பு ஹைட்ரேட்டிங்காக பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு துணி துவைக்கிற வேலை இருக்குது. இது என்னோடய நிறுவோட ட்ரெஸ் தான். வீட்டுக்கு போட்டுக்கிற நைட் ட்ரெஸ் எல்லாமே வந்து இருக்குது. ஸோ 1 வீக்காக வந்து நான் துவைக்காமல் விட்டுட்டேன். அதுதான் வந்து இருக்குது. ஸோ நம்ம இதை போய் துவைக்கலாம். இப்போ அம்மா எப்போவுமே ஊற வச்சுட்டு போடுவாங்க மிஷினில். நான் சோம்பேறி. நான் துவைக்கிறதுனால நான் மிஷினில் போட்டுட்டு அதுக்கப்புறம் லிக்விடை போட்டு ஆன் பண்ணி விட்டுறேன். எவ்வளோ பெரிய அறிவாளி பாரு. நான் போட்டதை ஆன் வீடியோ எடுத்தேன், ஆனால் ஆன் பண்ணாமல் எடுத்திருக்கேன். அப்போலாம் அம்மா வந்து காய் நறுக்கிட்டு இருந்தாங்க சாம்பாருக்கு மாங்காய். அதுலேருந்து சுட்டாச்சு. ஸோ மாங்காய் யாருக்கு தான் பிடிக்காது சம்மரில் சாப்பிடுவோம். ஒரு பக்கம் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தப்போ அம்மா வந்து சமைக்கிறதுக்கு காய்கறிலாம் வந்து நறுக்கி வச்சுட்டாங்க. ஸோ இன்றைக்கி வந்து கீரை கீரை கூட்டும் மாங்காய் பலாக்கொட்டை சாம்பார் தான் நம்ம வீட்டில். ஸோ அம்மா சமைக்கிட்டோம், நம்ம அடுத்த வேலையை பார்ப்போம். எப்படி ரீசெண்டா எங்க சூரியன் பண்ணு அந்த மாங்காய் கூட. இது பல்லு கூசுண்டி எனக்கு. இது வச்சுக்கோ அந்த மெல்லிசா இருக்கிறது கூட. அது அது கடிச்சிட்டு கொடுக்கறதா எனக்கு வேணாம். சீ கருமம் கடிச்சிட்டு கடிச்சிட்டு கொடுக்கறமா எல்லாத்தையும் தின்னு நல்லா. இங்க பாருங்க மக்களே, இவ வேலை செய்யலாமாம். இதுக்கு வேற ஃபேனை நிறுத்திட்டா. எனக்கு வேற வேர்க்குது. சம்மர் சீசன் வேற, இதுக்காக விண்டர் சீசனா மாத்தவா முடியும்? கொண்ட மண்டை இப்படி சொல்றவங்க ஸோ ஃபஸ்ட்டு நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கிறேன். அதுக்கு வாவோட விட்டமின் சி ஃபேஸ் வாஷ் நான் இதாக ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அதனால காமிக்கிறேன். நேரம் பார்த்து சரி பண்ணுவாங்க. ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கிறேன். ஆன் பண்ணாமல் வீடியோ பண்ணாங்களோ இது அவ்வளோதான். காலையிலேருந்து பண்ணிகிட்ருக்கேன். ஆன் பண்ணாமல் வைத்தியாங்கொழி சோனி சோப்பில் ஃபேஸ் வாஷ் பண்ணி முடிச்சுட்டேன். அடுத்து என்ன பண்ண போகிறேன்னா ஒரு ஃபேஸ் பேக் போட போகிறோம். அதுக்கு மாதிரி ஒரு குட்டி பவுல் எடுத்துக்கிறேன். முல்தானி வெட்டி நான் வந்து வெறும் முல்தானி வெட்டி ஃபேஸ் பேக் தான் போட போகிறேன். ஏன்னா எனக்கு வந்து ஆயிலி ஸ்கின் வந்து எக்ஸஸ் ஆயிலாக அப்சர்வ் பண்ண ரொம்ப நல்லாயிருக்கும். உங்கள்கிட்ட முல்தானி வெட்டி இல்லைன்னா இங்கே கடலை மாவு வந்து ஆட் பண்ணிக்கலாம். முல்தானி வெட்டியும் ரொம்ப விலைலாம் ஜாஸ்தி கிடையாது. 30 ரூபாய்க்கே வந்து ஒரு பெரிய பேக் வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அதுவே வந்து வாங்கிக்கலாம். 30 ரூபா தருவாங்க. 30 ரூபா நான் தரமாட்டேன். பேக்கெட் பண்ணி தானே 30 ரூபா. பேக்கெட்டே உனக்கு தான் தரேன். இந்த முல்தானி மட்டியில் ரோஸ் வாட்டர் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ரோஸ் வாட்டர் நீ மாவா கலந்து வச்சா கூட திங்கிறதுக்கு எடுத்துருவேன். இந்த பவுல் பார்க்க அழகா இருக்க வேண்டி சாப்பிட்றது வச்சிருக்கேன்னு நினைச்சியோ. இந்த பவுல ஃபேஸ் பேக்காகவே வாங்கி வச்சிருக்கேன் தனியா. சாம்பார் வச்சு ஒரு மாதிரி இது முல்தானி மிட்டியை போட்டு சாம்பார் வைக்கிறேன். இந்த கிண்ணத்துல சாம்பார் வச்சு உன் குடும்பத்துக்குலாம் போடுறேன்னு. சாம்பார் வச்சு உன் குடும்பத்துக்குலாம் போடுறேன்னு. ஏய் சாம்பார் அடுத்து வைக்கிறது இல்ல, தோசைக்கு தொட்டுக்க கிண்ணத்துல எடுத்தேன். முல்தானி வெட்டி இதெல்லாம் பஜ்ஜி போட முடியாது. முல்தானி வெட்டினா மண்ணு தானே, மண்ணு
இப்போ வந்து ஏய் வாய் மூடு இப்போ நான் முல்தானி மிட்டி அண்ட் ரோஸ் வாட்டர் போட்டு ஃபேஸ் பேக் வந்து போட்டுட்டேன் ஆனா லைட்டா எரிச்சலா இருக்கு ஏன் தெரியல என்னோட फ्रेंड्सும் நிறைய பேர் இந்த ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணிட்டு வெறும் முல்தானி மிட்டி அண்ட் ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணா கொஞ்சம் எரிச்சலா இருக்குன்னு சொல்றாங்க குளிங்க மூடு வாய் அது எதனாலன்னு தெரியல சோ நீங்க வந்து யூஸ் பண்ணீங்கன்னா முல்தானி மிட்டி கூட மில்க் அப்படி இல்லைனா கர்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இந்த எரிச்சல் வந்து இருக்காது ஸோ லைட்டாக கொஞ்ச நேரம் தான் இருக்கும் எனக்கு வந்து ஒரு 2 நிமிஷம் அப்படி இருந்தது இப்போ வந்து ஒன்றும் தெரியல ஸோ எதுக்கும் ஒரு ப்ரிகாஷன் மாதிரி சொல்கிறேன் சென்சிட்டிவ் ஸ்கின் இருந்தால் வெறும் ரோஸ் வாட்டர் வந்து ஆட் பண்ணாதீங்க கூட கர்ட் அப்படி இல்லைனா மில்க் வந்து ஆட் பண்ணிக்கோங்க நல்லாயிருக்கும் என்னோட ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஆர்கனைசேஷன் வந்து காமிக் சொல்லிருந்தீங்க சோ ஆக்சுவலா என்கிட்ட வீட்ல ட்ரெஸ்ஸிங் டேபிளே இல்ல அத தான் மானகிட்ட தரமா வப்பி சொல்றோம் காட்டு அந்த சிப் சோ ட்ரெஸ்ஸிங் டேபிள்லாம் வந்து என்கிட்ட இல்ல நான் இப்படி தான் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கேன் இது பாத்தீங்கன்னா தெரியும் ட்ரே இருக்கு இல்ல ஒரு 20 ரூபீஸ் 30 ரூபீஸ் தான் வரும் மார்க்கெட்ல வந்து கிடைக்கும் அந்த மாதிரி ட்ரே வாங்கி இது எங்க வீட்டு ஷெல்ஃப் எவ்வளவு அசிங்கமா இருக்குது இந்த ஷெல்ஃப் அழகா இருக்குது ஸோ இந்த ஒரு ஷெல்ஃபில் தான் வந்து என்னோடய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நான் வந்து வச்சுருக்கேன் ஸோ ரேண்டமாக என்னென்னு வந்து அப்படியே சும்மா காமிக்கிறேன் உங்களுக்கு டீட்டெயில்டாக வீடியோ வேணும்னா வந்து சொல்லுங்கள் நான் வந்து தனியாக வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன் இது நீ வாய் முடி ஸோ இந்த ட்ரேல வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிஐஒய் எல்லாமே வச்சுருக்கேன் அதாவது நம்ம ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணுறது அரிசி மாவு கடலை மாவு மஞ்சள் தேங்காய் எண்ணெய் அப்புறம் புதுசாக பிரிக்காத பான்ஸு பவுடர் டப்பா இந்த மாதிரி டிஐஒய்க்கு நான் யூஸ் பண்ணுற எல்லாமே வந்து இந்த ட்ரேல வந்து போட்டு வச்சுருக்கேன் ஸோ இந்த ட்ரேல வந்து நான் இப்போ கரண்ட்டாக யூஸ் பண்ணிட்டுருக்கேன் எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து வச்சுருக்கேன் ஸோ இது வந்து ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸு அப்புறம் எனக்கு ரிவ்யூக்காக வந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இப்போ நான் எது கரண்ட்டாக யூஸ் பண்ணிட்டுருக்கேனோ அது எல்லாமே இந்த ட்ரேல வந்து இருக்கும் ஸோ இந்த ட்ரேல வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு மாதிரி அடுக்கி வச்சா ஸ்டாப்லர்லாம் இங்கே வருது ஏன் இருக்கும் ஸ்டாப்லர்லாம் இங்கே வருது சரி ஸோ இந்த ட்ரேல வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய் நாங்கள் டெய்லி யூஸ் பண்ணுற தேங்காய் எண்ணெய் ஸோ எங்கள் வீட்டில் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு தேங்காய் எண்ணெய் இது வந்து பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் எண்ணெய் இதோட வீடியோ வந்து நான் சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன் இது வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ண வீடியோ தான் இது என்ன என்ன வெந்தயம் வெந்தயம் கருஞ்சீரகம் கருவேப்பிலை அந்த எண்ணெய் இது வந்து நெருவுக்காக யூஸ் பண்ணிகிட்ருக்கா இது வந்து கரிசலாங்கண்ணி எண்ணெய் இது எல்லாருமே வந்து யூஸ் பண்ணோம் ஆனால் வந்து இது எங்கள் அம்மா ரெகுலராக வந்து யூஸ் பண்ணுவாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹேர் பின்லாம் வந்து போட்டு வச்சுருக்கேன் இந்த ட்ரேயில் வந்து கிளிப்பு ரெகுலராக ஹேர் ஸ்டைல்ஸ்க்கு யூஸ் பண்ணுற கிளிப்பு ஹேர் பின்னு இதெல்லாம் வந்து இந்த ட்ரேயில் இந்த மாதிரி போட்டு வச்சுருக்கேன் இந்த ட்ரே வந்து பார்த்திங்கன்னா நான் வீடியோக்காக ரெடி ஆகும் போது நான் என்னென்னலாம் யூஸ் பண்ணேன் பொதுவாக எங்கே வெளியில் போனாலும் லாக்டோ கிளமேன் லோஷன் அப்புறம் வந்து காஜல் லிப் பாம் ஐலைனர் இது எல்லாமே வந்து இந்த டப்பாவில் வந்து இருக்குது நீ வாய் முடி இதெல்லாமே வந்து இந்த மாதிரி ஒரு டப்பாவில் வந்து போட்டு வச்சுருக்கேன் ஸோ ஈஸியாக எங்கேயாவது வெளியில் கிளம்பணுனாலும் இது ஒன்று மட்டும் எடுத்தால் ஈஸியாக இருக்கும் கிளம்புறதுக்கு நீ போடாத மாதிரி பேசாத இது வந்து பார்த்திங்கன்னா நாங்களே செஞ்ச ஒரு ஸ்டாண்டு இந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் எல்லாம் வச்சு நானும் தான் சேர்ந்து செஞ்சேன் இதில் வந்து ரெகுலர் யூஸ்க்கு வளையல் நானும் நெருவும் ஜாஸ்தி யாரும் போட மாட்டோம் அம்மா தான் யூஸ் பண்ணுவாங்க ஸோ ரெகுலராக போட்டுக்கிற வளையல்லாம் வந்து இந்த ஸ்டாண்டில் போட்டு வச்சுருக்கோம் அடுத்து சீப்பு ஸ்டாண்டு இது போன பிளாக் வீடியோலேயே வந்து பார்த்துருப்பீங்க நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன் இங்கே நெயில் கட்டர்லாம் வந்து இருக்குது இதில் கிளிப்பு இப்போ வெயில் காலத்தில் கொண்டை போடுறதுக்கெல்லாம் கிளிப்பு யூஸ் பண்ணுவோம்ல கேட்ச் கிளிப்பு ரப்பர் பேண்டு எல்லாமே போட்டு வச்சுருக்கேன் இது என் கண்ணாடி அவ்வளோதான் இதுதான் வந்து என்னோடய பியூட்டி ப்ராடக்ட்ஸ் ஆர்கனைசேஷன் இதுவும் இல்லாமல் இந்த இயரிங்ஸு ஜுவல்ஸ் எல்லாம் வந்து டப்பாவில் போட்டு நான் வந்து மேலே வச்சுருக்கேன் ஆனால் அது வந்து எப்போயாவது ரேராக தான் எடுப்பேன் அதனால் வந்து அதை இங்கே வைக்கல அவ்வளோதான் என்னோடய ஆர்கனைசேஷன் தனியாக வீடியோ வேணாம்னு நினைக்கிறேன் இதிலே நான் எல்லாத்தையுமே வந்து சொல்லிட்டேன் ஸோ உங்கள்கிட்டையும் ப்ராடக்ட்ஸ்லாம் கம்மியாக இருக்குன்னா அது இந்த மாதிரி ட்ரே வந்து வாங்கிக்கோங்க உங்களோட ஷெல்ஃபில் வந்து நீங்கள் வச்சுக்கலாம் ஸோ நான் ட்ரெஸ்ஸிங் டேபிள்லாம் வாங்கினதுக்கப்புறம் நான் அதை எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன் ஸோ இதுதான் இப்போதைக்கு என்னோடய நிலவரம் போன பிளாக் வீடியோவில் வந்து உருளைக்கிழங்கு ஃப்ரை வந்து காமிச்சிருக்கோம் அது எப்படி பண்ணுறதுன்னு ஒரு சில பேர் வந்து கேட்டிருந்தீங்க அதனால் குட்டியாக அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் உருளைக்கிழங்கு வந்து இந்த மாதிரி ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப மெல்லிஸாக இருக்கணும்னு அவசியம் இல்லை அது இந்த அளவுக்கு தடியாக இருந்தால் போதும் வாழைக்காவும் இருக்காமா உருளைக்கிழங்கு வாழைக்காய் எது வேணாலும் நீங்கள் வந்து போடலாம் நான் வந்து எங்கள் அம்மா இன்றைக்கி ரெண்டு பேர் போட போகிறாங்க அதனால ரெண்டுத்தையுமே வந்து கட் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ இதுக்கு அந்த நம்ம மேலே கோட்டிங் போடுறதுக்கு வந்து சாம்பார் மிளகாய் அப்படி ஸோ எங்கள் வீட்டில் வந்து தனியாக நாங்களே சாம்பார் மிளகாய் அப்படி வந்து அரைச்சி வச்சுருக்கோம் ஸோ உங்கள் வீட்லேயும் அதே இருந்தால் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா காரப்பொடியில் போடலாமாம்மா நல்லாயிருக்கும் சாம்பார் பொடியில் தான் போடணும் நீங்கள் வெறும் காரப்பொடியில் வந்து போட்டுறாதீங்க நல்லா இருக்காது கடலை மாவும் நல்லா இருக்காதான் அதனால் சாம்பார் மிளகாய் அப்படி வீட்டில் வச்சுருக்கிறதுல வந்து போட்டுக்கோங்க ஸோ அது கூட பெருங்காயம் கடையில் ஆச்சு சக்தி சாம்பார் பொடியெலாம் இருக்கும்ல அது வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இது கூட பெருங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கிறாங்க அடுத்து உப்பாம்மா எனக்கு தமிழ் எவ்வளவு தெரியுது
தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்தி மிக்ஸ் பண்ணிக்கலாம். பச்சை மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கணும். அவ்வளோதான். இப்போ நம்ம இந்த உருளைக்கிழங்கு இதில் நினச்சி தோசைக்கல்லில் போட்டு எடுக்க போகிறோம். ஸோ இந்த ரெசிபிக்கு வந்து எண்ணெய் நிறையா ஆகுமா? ஸோ நீங்கள் வெயிட் லாஸ்லாம் பண்ணணுன்னா நல்லா இதெல்லாம் சாப்பிட்றாதீங்க, நார்மலாக வாழைக்காய் உருளைக்கிழங்கு பண்ணி சாப்பிடுங்க. உருளைக்கிழங்கு வாழைக்காய் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. நான் தான் ஸ்ருதி, என்னை பார்த்து யாரும் பயப்பட வேணாம். ஃபேஸ் பேக் வந்து ஓரளவுக்கு காஞ்சிடுச்சு. ஆதார் கார்டில் இதோட மோசமாக இருப்பேன் பரவாயில்லையா? ஸோ ஓரளவுக்கு காஞ்சிருச்சு. ஸோ இதுக்கு மேலே காய விட வேணாம், நான் வாஷ் பண்ணிடலான்னு பார்க்குறேன். ஸோ ரொம்ப ட்ரை ஆகிடும், நான் வாஷ் பண்ணிட்டு வந்து பார்க்குறேன். சரி ஓகே, இப்போ நான் வந்து ஃபேஸ் வாஷ் வந்து பண்ணிட்டு வந்துட்டேன். அடுத்து டோனிங் வந்து ரோஸ் வாட்டர் தான். இந்த மாதிரி ஒரு சின்ன காட்டன் வந்து எடுத்துக்கோங்க, அதில் ரோஸ் வாட்டர் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ எதுக்காக டோனிங் பண்ணுவோன்னா, நம்ம ஃபேஸ் பேக் போடும்போது அதில் இருக்க ஒன்று ரெண்டு பார்ட்டிகல்ஸ் வந்து நம்மளோட ஸ்கின்னோட போர்ஸ் வந்து அடைச்சிக்காமல் இருக்கணும். ஃபேஸ் வாஷ் பண்ணியும் ஒரு சில டஸ்டெல்லாம் இருக்கும், அதெல்லாம் போகணும் அப்படிங்கிறதுக்காக டோனர் வந்து யூஸ் பண்ணுவோம். காட்டன் பேடு தான் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. நான் நிறைய வீடியோவில் வந்து காமிச்சிருக்கேன், நார்மலாக இந்த சர்ஜிக்கல் காட்டன் இருக்கும்ல, அதுவே வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி காட்டனே இல்லைனாலும் காட்டன் துணி இருக்கும்ல, அந்த துணியில் வந்து நீங்கள் ரோஸ் வாட்டர் டிப் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும் இவ்வளோ டஸ்ட் இருந்துருக்கு ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கணும். சார் இது கொஞ்சம் நேரம் அப்சர்வ் ஆகட்டும், அதுக்கடுத்து வந்து மாய்ஸ்சரைசர் வந்து போடலாம். ஸோ நார்மலாக ஸ்கின் கேர் ரொட்டீன் வந்து ஷேர் பண்ண சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ நார்மலாக நான் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷமாக நான் ஃபாலோ பண்ணுற ரொட்டீன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபேஸ் வாஷ், ஏதாவது ஒரு ஃபேஸ் வாஷு, ஃபேஸ் வாஷ் இருந்தால் யூஸ் பண்ணுவேன், அப்படி இல்லைன்னா சோப்பே வந்து யூஸ் பண்ணிடுவேன். அதுக்கடுத்து டோனருக்கு வந்து ரோஸ் வாட்டர் தான் யூஸ் பண்ணுவேன். அதுக்கடுத்து அலோவேரா ஜெல், இது வந்து அப்போலோட அலோவேரா ஜெல், உங்கள்கிட்ட எந்த ப்ராண்டு கிடைக்கும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது மூணு இருந்தால் போதும், ஸ்கின் கேர் ரொட்டீன் வந்து சூப்பராக இருக்கும், எல்லா ஸ்கின் டைப்ஸுமே வந்து நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் இப்போ பிகினராக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஃபேஸ் வாஷ், ஒரு டோனர், அப்புறம் ஒரு மாய்ஸ்சரைசர், இது மட்டும் போதும். இப்போ டோனர் வந்து என்னோட ஸ்கின்ல நல்லா அப்சர்வ் ஆகிடுச்சு, அடுத்து அலோவேரா ஜெல் வந்து போட்டுக்கிறேன். நீங்கள் ஃபேஸ் பேக் வந்து கடலை மாவு இருந்தாலே நீங்கள் அதை வந்து ரோஸ் வாட்டர் கூட, இல்லை பால் கூட, தயிர் கூடலாம் வந்து ஆட் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ வீக்லி இந்த ரொட்டீன்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஸ்கின் வந்து க்ளீனாக இருக்கும், க்ளீனாக அப்படியே அழகாக புதுசான ஒரு அதுவேன்னா சிந்தலா மாதிரி ஆகிடும். நம்மளாம் சோப்பா போட்டு மூணு நிமிட்டம் வந்து தானே வீடியோவே எடுப்போம். நீ சிப்புக்குள்ளே இருக்க போட சிப்பி சிப்பி சிப்பியா சிப்பியா தரலானியா சிப்பியா சிப்பி சிப்பியா தரலானியா அடுத்து லிப்பாம்க்கு வந்து வேஸ்லின், இது வந்து 5 ரூபாய் தான், நீங்கள் இதுவே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நேச்சுரல் லிப்பாம் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு வீடியோ இருக்கும், நீங்கள் அதையும் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி உங்கள்கிட்ட ப்ராடக்ட்ஸ் இல்லைனாலும் நான் நேச்சுரல் ரெமடிஸை யூஸ் பண்ணி எப்படி ஸ்கின் கேர் பண்ணலாம்னு சொல்லிட்டு வீடியோ தனியாக அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த ஸ்கின் கேர் ரொட்டீனோட வீடியோஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லிப்பாம் வந்து போட்டுக்கோங்க, லிப்ஸ் ட்ரையாக மாதிரியாயிடும். கொஞ்சம் கூட நம்மளுடைய ஸ்கின் கேர்லாம் நீ பண்ணிட்ட ஒன்னே கூப்பிட்டான். ஆக்சுவலி என்னோட ஸ்கின் கேர் வந்து நான் முடிச்சிட்டேன். இந்த மாதிரி என்னால தாங்க முடியல, நடுவுல கொஞ்சம் நிறைய வேலை இருந்ததுனால இப்ப நம்ம ஸ்கின் கேர் முடிச்சாச்சு, அடுத்து சாப்பிட்டுட்டு என்னது பேஸ் பேக் போட ஒரு மான் கொம்பு வைப்பியே.
இல்லனா யூஸ் பண்றது கிடையாது. அடுத்து சாப்பிட்டு நான் வந்து உங்களை பார்க்கறேன். இல்லனா இந்த குரங்கு என்ன பேச விடாது. உடடி பை பை. அந்த வாழைக்காய் கீரை மாங்காய் பலாக்கொட்டை சாம்பார் இந்த வீடியோ போட்டு பப்ளிஷ் ஆகி பார்க்கும்போது நம்மளுக்கே பிரமையா இருக்கும். அவ்வளவுதான் சாப்பிடலாம் எல்லாரும். சரி ஓகே இப்ப நாங்க வந்து இந்த துணியெல்லாம் வந்து மடிக்க போறோம். வாஷிங் மிஷின்ல துவைக்கிறதுனால உள்ளே கொடி கட்டி வச்சிருந்தோம். அதுலயும் ஒரு கொடியை நான் வந்து இன்னைக்கு அறுத்து விட்டுட்டேன் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அதனால வெளியில வந்து நம்ம துவைச்ச துணியெல்லாம் வந்து காய வச்சாச்சு. ஸோ மதியம் சாப்பிட்டுட்டு அந்த மிஷின் ஓடியே முடிச்சிருச்சுன்னு அதுக்கப்புறம் தான் அந்த வேலையை செஞ்சேன். ஸோ இப்போ வந்து நாங்கள் மாடிக்கு சும்மா காத்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். ஏன்னா சம்மர் டைம்ல வீட்டுக்குள்ளே இருந்தால் ரொம்ப புழுக்கமாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இப்போ வெளியே எங்கேயும் போகிறது இல்லையா. ஸோ ரொம்ப டென்ஷனாக இருக்கும். அதனால இந்த மாதிரி நம்ம ஜாலியாக கொஞ்சம் வாக்கிங் மாதிரி பண்ணோம்னா இன்னும் நல்லாயிருக்கும். தெரியவே இல்லை. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் வந்துட்டு நம்ம காலையில் வந்து 10K ஃபேம் ஆனப்ப நான் வந்துட்டு எக்ஸசைஸ் செய்யணும் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்கேன் அக்காவை. ஆனால் அவள் வந்து அதுக்கு முன்னாடி அவசரப்பட்டு நான் அதை கொடுத்தேன். அதுக்கப்புறம் 10K ஃபேம் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அது 11K ஆனப்புறம் தான் அவளுக்கு கொடுத்தேன். அது என்னன்னா இதுதான். பட் இதை பற்றி அவள் ஒரு 10 நிமிஷம் கூட இதுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணவே இல்லை. அதான் இன்ஸ்டாவில் போஸ்ட் போட்டேன் இல்லை எனக்கு பிடிச்சிருக்கேன்னு அப்புறம்னா. ஸோ நீங்கள் என்ன என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலாம் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்காங்க. ஐடி நான் இங்கே கொடுக்குறேன். ஸோ இதுதான் இது பேர் என்ன அப்படின்னா இது பேர் வந்து சாப்பீஸ் கார்டிங் தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இதில் என்ன இருக்குது அப்படின்னா நம்ம யூடியூபரோட பேர் ஸ்ருதி அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்காக இந்த சாக்பீஸ் கார்விங்னு சொல்லுவாங்க. சாக்பீஸை வந்துட்டு செதுக்கி அதை வந்துட்டு ஒரு சின்ன பாட்டில் அது இந்த நேம் உள்ள போகிற அளவுக்கு ஒரு சின்ன பாட்டில் இது மாதிரிலாம் போடுவாங்க. ஆனால் என்கிட்ட டிப் பாக்ஸ் தான் எனக்கு இருந்துச்சு. ஸோ அதனால் இதை வந்து போட்டேன். அது அவரமாக கொடுத்தா நல்லா இருக்காதுன்னு இந்த உள்ள ஒரு கீச்சனை யூஸ் பண்ணிக்கலாம். பட் கீச்சனை யூஸ் பண்ணி அடிச்சீங்கன்னா அதை விட நம்ம ஞாபகமாக வச்சுக்கலாம். அதனால கொடுத்தேன். நல்லா இருக்கும். சூப்பராக இருக்கு. சூப்பராக இருக்கு. நீ சொல்கிறத விட இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணி. ஸோ பாய். மச் 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 லேட்டர். ஸோ அவ்வளோதான். எங்கே பேச விட்டேன். ஸோ அவ்வளோதான். நம்ம மாடியிலேருந்து கீழே வந்து குளிச்சு ஃப்ரெஷ் ஆகிட்டோம். நாங்கள் சாப்பிட்டு தூங்க போகிறோம். அவ்வளோதான். ஸோ அதையும் காமிச்சோன்னா நீங்கள் என்னமோ சாப்பிட்டுட்டு தூங்குற மாதிரி நீங்கள் 4 மணிக்கு அந்த ஒரு வேலை தான் உருப்படியாக பண்ணிடுமோ சாப்பிட்டு தூங்கிடுமோ. நீங்கள் வீட்டை பார்த்தாலே தெரியும் காலையில் டீ குடிக்கிறதுலாம் எனக்கே ஒரு சாப்பாடாக போட்டோ எடுத்த மாதிரி வீடியோ எடுத்த மாதிரி இருக்குது. சரி பரவாயில்ல அதுதான் நாங்கள் வந்து இன்றைக்கி பண்ணோம். நீங்கள் நான் புதுசாக எந்த வீடியோவும் ஷூட் பண்ணல எடிட் பண்ணி அப்லோட் மட்டும் தான் பண்ணேன். ஏன்னா எதுவுமே ஷூட் பண்ண வீடியோ நான் போடுறதுக்கு நான் தான் வேலை செய்கிறேன். நான் தான் பேசணும். சரி அவ்வளோதான். இந்த விளாக் வந்து இங்கே கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம். அந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப். அது அது என்னன்னா உங்களுக்கு பார்க்கும்போது ரேண்டமாக நான் நீங்கள் என்ன வீட்டில் பண்ணுவீங்களோ அது மாதிரி தான் இருந்திருக்கும். அதை விட ரொம்பவே நிறையா இருந்திருக்கும். அது ஏன்னா நாங்கள் எதுவுமே வ்ளாக் வீடியோவாக சுத்தமாக ப்ரிப்பேரே பண்ணல. அது வேணும் நம்ம ஃபோனை தூக்கிட்டு வந்தால் அதனால தான் அப்படி. ஓகே இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் சொல்கிறேன். இல்லை நான் தான் சொன்னேன். எல்லா வீடியோலையும் நீ தானே சொல்கிறேன். சொல்லு. ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா நீங்கள் மறக்காம ஷேர் சப்ஸ்கிரைப் லைக் இதெல்லாம் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நாங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்குறோம். ரெண்டு பேரும் அழகா ரெண்டு பேரும்.